அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸன். நீங்கள் நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவராக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக பிஎம்டி சீரீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஎம்டி சீரீஸ் பார்த்த நபர்களுக்கு ஒரு ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை உருவாக்குவது இந்த அளவுக்கு ஒரு கடினமான காரியம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இந்தியர்கள், இந்தியா பல அவமானத்தை தாண்டி தான் ஜிஎஸ்எல்வியை உருவாக்குறாங்க. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த இரண்டு மிகப்பெரிய நாடுகள் வந்து இந்தியர்களை அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை நம்மக்கிட்ட வழங்கும் போது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் ஜிஎஸ்எல்வி அந்த ராக்கெட்டை நம்ம நாட்டு விஞ்ஞானிகளே உருவாக்குறாங்க. ஜிஎஸ்எல்வி பயன்படுத்த ஒரு முக்கியமான காரணம் என்னதுன்னா, 2 டன்னுக்கு மேலே அந்த பேலோட் போகிற பட்சத்தில் அந்த நேரத்தில் ஜிஎஸ்எல்வியை பயன்படுத்துவாங்க. மற்றபடி நம்ம பிஎஸ்எல்வி பயன்படுத்தலாம். பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி இந்த இரண்டு வகையான ராக்கெட்டை பற்றி நம்ம அந்த பிஎம்டி சீரீஸில் ரொம்ப விரிவாக நாங்கள் பேசியிருப்போம். நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம நாட்டுடைய யூனியன் மினிஸ்டர் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், நிச்சயமாக நம்ம ரீஷெடியூல் பண்ண தான் போகிறோம், மறுபடியும் அந்த லான்ச்சை நம்ம பண்ண தான் போகிறோம். ஒரு சின்ன வருத்தம் என்னதுன்னா, நம்ம நாட்டுடைய 75வது சுதந்திர தினம் வருவதற்கு முன்னால் ஐ இன் ஸ்கை, அதாவது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு சர்வேலன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சேட்டலைட், பிகாஸ் இந்த ஜிசாட் சேட்டலைட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேட்டலைட், 5 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு ரியல் டைம் இமேஜஸை எடுக்கக்கூடிய திறன் இதுகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி இந்த லான்ச்சை நம்ம வெற்றிகரமாக நம்ம பண்ணியிருந்தோன்னா 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு ஜியோ சிங்கனைஸ் பொசிஷனில் ஒரு ஃபிக்ஸடான ஒரு இடத்துல இந்த சேட்டலைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதன் மூலம் இந்தியாவை முழு நேரம் இதால் கண்காணிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்பட்டிருக்கும். யாரும் அவ்வளோ எளிமையாக ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பனை பயன்படுத்தி 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை தாக்கி அழிக்க முடியாது. ஜிஎஸ்எல்வி இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது இட்ஸ் அன் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம அச்சீவ்மெண்ட் பார்த்துருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 ஸ்டேஜில் நம்ம வெற்றியை பார்த்துருக்கோம். 3rd ஸ்டேஜ் ஆஃப் கிரியோஜெனிக் இன்ஜினில் ஒரு சில ஃபெயிலியரை நம்ம பார்த்துருக்கோம். அதன் காரணமாக அந்த ராக்கெட்டோட திசையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒரு கட்டத்தில் அந்த ராக்கெட் மட்டும் இல்லை, அந்த ராக்கெட் கூட பயணித்த அந்த சேட்டலைட், அந்த சேட்டலைட்டை நம்ம எம்டி ஸ்பேஸில் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், நிச்சயமாக இந்த ஃபெயிலியரில் இருந்து நம்ம மீண்டு வரதான் போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் நம்ம நாட்டு விஞ்ஞானிகளை நாம தான் முதல்ல நம்பணும். இது ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, யாரும் இதை விமர்சனம் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, தேஜஸ் MK-1A இந்த விமானத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருப்போம். இப்போது இந்த தேஜஸ் MK-1A-க்கான ஒரு முக்கிய அப்டேட், 2022 மார்ச் மாதம் வரும்போது தேஜஸ் MK-1A-வோட ஃபஸ்ட்டு வேர்ஷன் ஆஃப் விமானத்தை நாங்கள் ஃப்ளைட் டெஸ்ட்டில் நாங்கள் ஈடுபடுத்த போகிறோம். அதாவது ஃப்ளைட் டெஸ்டில் நேரடியாக அந்த சோதனை முடிந்த பின்னர் நம்ம நாட்டுடைய இராணுவத்துக்கிட்டே கொடுத்துருவாங்க. 2022 மார்ச் மாதம், 2021 பிப்ரவரி மாதத்தில் தான் கிட்டத்தட்ட 83 தேஜஸ் MK-1A ஆஃப் வேர்ஷன் விமானத்தை நம்ம உற்பத்தி பண்ணுவதற்கான ஒரு முக்கிய ஒரு ஆர்டரை நம்ம நாட்டு விமானப்படைகள் வந்து கொடுத்துருப்பாங்க, HAL அந்த நிறுவனத்துக்கிட்ட. இப்போ அந்த 83 விமானத்தில் ஃபஸ்ட்டு ஏர்கிராஃப்ட்டை 2022 மார்ச் மாதத்தில் நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 2022 ஃபஸ்ட்டு ஏர்கிராஃப்ட் அங்கே வெளியிட போகிறாங்க. 2023 இன்னும் அடிஷ்னலாக ஒரு ஏர்கிராஃப்ட் அங்கே வெளியிட போகிறாங்க. 2024 2, 2025 8, 2026 16, 2027 16, 2028 16, 2029 ரிமைனிங் 16, ஆக மொத்தம் 2029. அந்த ஆண்டு வரும்போது 83 தேஜஸ் MK-1A அந்த வேர்ஷன் ஆஃப் விமானத்தை நாங்கள் முழுமையாக நாங்கள் உற்பத்தி பண்ணி முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. உடனே 2029 அப்புறோன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. கூடவே இன்னொரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, TEDBF அந்த ப்ராஜெக்டான ஒரு முக்கிய அப்டேட். நம்ம நாட்டுடைய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இப்போ அண்மையில் ஒரு முக்கிய விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தின் இன்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர், கிட்டத்தட்ட ஒரு 40 டின் இன்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் 2024 பேரலலாக தேஜஸ் MK-2 அந்த விமானத்தையும் அவங்க கூட உற்பத்தி பண்ண போகிறாங்க. அதன் காரணமாக தான் அந்த ப்ரொடக்ஷனை அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அப்படி தேஜஸ் MK-2 உற்பத்தி பண்ணாமல் MK-1A இந்த வேர்ஷன் ஆஃப் விமானங்கள் மட்டும் அவங்க உற்பத்தி பண்ணாங்கன்னா 2026 2027 அந்த ஆண்டு வரும்போது அவங்க உற்பத்தி பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனால் தேஜஸ் MK-2 அந்த விமானத்தையும் அவங்க பேரலலாக அவங்க உற்பத்தி பண்ண விரும்புகிறாங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் அண்ட் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி சொல்லும் போது ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில நண்பர்களால் ஏற்க முடியாது. 2029 வரும்போது மட்டும்தான் தேஜஸ் MK-1A வெர்ஷனை முழுமையாக உற்பத்தி பண்ணி முடிப்பாங்க, அதாவது 83 ஆர்டர். அதே சமயத்தில் அந்த 2029 வரும்போது ஒரு 15 ஏர்கிராஃப்டாவது மினிமம் தேஜஸ் MK-2வை உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை, பட் தேஜஸ் MK-2வை அவங்க பேரலலாக அந்த ஸ்பிளிட் ப்ரொடக்ஷனில் கொண்டு வர போகிறாங்க. இதற்கு மத்தியில் தான் 40 TEDBF as well as AMCA.
அடுத்த 10 ஆண்டுகள் இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு ஆண்டாக இருக்க போது. இதெல்லாம் தாண்டி 2019 114 ஏர்கிராஃப்ட் MMRCA அதாவது மீடியம் மல்டி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட், நம்ம நாட்டுடைய விமானப்படைகள் வந்து ஏற்கனவே ஒரு RFI கொடுத்துருப்பாங்க இந்த மீடியம் ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டுக்காக. ஆனால் 2019 ஏர் இண்டியாஷோவில் ஒரு நிறுவனம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொப்போசல் கேட்ட பிறகு தான் இந்த RFI ப்ரோக்ராம் கொடுத்ததற்கான ஒரு முழு அர்த்தத்தை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். 114 விமானத்தோட அந்த முக்கியத்துவத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோம். டசால்ட் ஏவியேஷன், MiG-35 மற்றும் ஸ்வீடன் அந்த நாட்டுடைய ஒரு முக்கிய விமானம், ஹீரோ ஃபைட்டர், பல விமானத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் உலகத்தோட சக்தி வாய்ந்த ஒரு நாடு, அந்த நாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொபோசல், ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த நாட்டுடைய ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தை நம்பி மட்டுமே அமெரிக்கா வந்து பல ட்ரில்லியன் டாலர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் பில்லியன், இட்ஸ் நாட் மில்லியன், இட்ஸ் ட்ரில்லியன், அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்தியர்கள்கிட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் ஒரு விமானத்தை உருவாக்கி கொடுக்குறோம், இது உங்கள் நாட்டுக்கு சொந்தமான விமானம், இந்த டெக்னாலஜியை நாங்கள் இன்றைக்குமே மற்ற நாடுகள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் அந்த விமானத்துக்கு தேவைப்படும் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த விமானத்துடைய முழு கட்டமைப்பு தேவைப்படும் அத்தனை யூனிட்டை உங்கள் நாட்டிலேயே நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான விமானத்தை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் மட்டும் உற்பத்தி பண்ண போகிறதில்ல, நாங்களும் உங்கள் கூட இணைந்து உற்பத்தி பண்ண போகிறோம். எங்கள் நாட்டுடைய பல ரகசியமான டெக்னாலஜி மற்றும் எங்கள் விமானம் பயன்படுத்தக்கூடிய பல க்ரூஷியல் இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்ககிட்ட மட்டும்தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் அந்த 114 விமானத்துக்கான அந்த டீலை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இந்த ஆஃபரை யார் கொடுத்தாங்கன்னா, உலகத்தோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடு அமெரிக்கா, அந்த நாட்டுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம், ஒரு ஜெயிண்ட், ஒரு ஏரோஸ்பேஸ் நிறுவனம், லாக்கிட் மார்டின் F-35 F-22. இட்ஸ் அ பெஸ்ட் ஏர்கிராஃப்ட், அதை தாண்டி யாருமே ஒரு ஏர்கிராஃப்டை உருவாக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏர்கிராஃப்டை உருவாக்கின ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம் வந்து இந்த ஆஃபரை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. 2019 இந்த ஆஃபரில் அவங்க ஈடுபடும் போது லாக்கிட் மார்டின் மட்டும் ஈடுபடலை, இந்தியாவின் முக்கிய கம்பெனி டாடா அந்த நிறுவனமும் இந்த ஆஃபரில் ஈடுபட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, வருங்காலத்தில் டாடா பிளஸ் லாக்கிட் மார்டின் இந்த இரண்டு மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் சைட்டை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2019 கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபர் மறுபடியும் 2021 கொடுக்கப்பட்டிருக்கு. மைக்கேல் கிளே, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் லாக்கிட் மார்டின், லாக்கிட் மார்டினோட பல அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னதுன்னா, குளோபல் ஃபைட்டர் எக்கோ சிஸ்டம் பிளஸ் க்ரூயில் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பிளஸ் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ஃபர்தர் அப்கிரேடட் டெக்னாலஜி, அதாவது பல முக்கியமான ப்ரோக்ராமில் வந்து லாக்கிட் மார்டின் வந்து இந்தியாவை இணைக்க விரும்புகிறாங்க. நீங்கள் இந்த 114 ஏர்கிராஃப்டுக்கான அந்த ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது, F-21 இந்த ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டில் ஆரம்பிக்கப்பட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்கிரேட் டெக்னாலஜி சம்மந்தமான பல க்ரூஷியல் இன்ஃபர்மேஷனை இந்தியா கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். லாக்கிட் மார்டினை நம்பி இந்தியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, 100 இல்லைங்க 1000% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்கா இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாடாக பார்க்க லாக்கிட் மார்டின் அந்த நிறுவனத்துடைய 80% ஆயுதங்கள் காரணமாக இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் நிறைய போர்மானத்தை ஒரே நேரத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை லாக்கிட் மார்டின் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. 2021 டேட்டா பேஸ் படி இந்த ஆண்டு முடியறதுக்கு முன்னாடி 139 F-35 விமானத்தை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு லாக்கிட் மார்டின் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இன்னொரு அறிவிப்பை அவங்க கொடுத்துருப்பாங்க, 2022 ஒரு ஆண்டு மட்டுமே 180 F-35 விமானத்தை உற்பத்தி பண்ண முடியும், அதற்கான கெப்பாசிட்டியை நாங்கள் உருவாக்கின்னு இருக்கோம், நிச்சயமாக 2022 அந்த ஆண்டு வருவதற்கு முன்னாடியே நாங்கள் உருவாக்கி விடுவோம்னு சொல்லிட்டு லாக்கிட் மார்டின் இன்னொரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பர் இயர் நிறைய விமானத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி லாக்கிட் மார்டின் இந்த நிறுவனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிறுவனம் வந்து ரொம்ப எளிமையாகவே இந்தியாவுக்கு தேவைப்படும் 114 விமானத்தை ரொம்பவே ஷார்ட் டைமில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி சைட் அது சம்மந்தமான ப்ராஜெக்டில் ஈடுபட தொடங்கிடுவாங்க. அந்த நிறுவனம் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஆயிரக்கணக்கான விமானம் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி சைட்லேருந்து நாங்கள் உற்பத்தி பண்ண போகிறோம், நிறைய ப்ராஜெக்டில் நம்ம ஈடுபடலாம். லாக்கிட் மார்டின் வந்து தனது இரண்டு கைகளை அவங்க ஓப்பன் ஷேக் பண்ணி நம்ம நாடு அவங்க வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கலாம் இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் F-21 அந்த விமானத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். F-21 வந்து ஒரு ஹைப்ரிட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஹைப்ரிட்கான அர்த்தம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹைப்ரிட் கார்னால் அந்த காரில் நம்ம ஃபியூலை பயன்படுத்தலாம் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்சிட்டி, இரண்டு டெக்கை நம்ம பயன்படுத்தி அந்த காரை நம்ம ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் இட்ஸ் அன் ஹைப்ரிட். அதற்கான காரணம் F-35 பிளஸ் F-22 பிளஸ் F-16 பல முக்கியமான விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜி தான் இந்த F-21 என்று அழைக்கப்படும் இந்த விமானத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக F-35 உலகத்தோட ஒரு நவீனமான ஒரு காக்பீட்னா F-35 தான். காக்பீட்னா
விமானி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுது. அங்க இருந்தபடிதான் அந்த விமானி வந்து அந்த விமானத்தை ஓட்ட முடியும். அதே சமயத்துல பல முக்கியமான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு க்ரூஷியலான ஒரு இடமா பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்கள் நிறைய எதிரிகள் வந்து பல முக்கியமான அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது அந்த காக்பீட்ல அட்வான்ஸான சர்வேலன்ஸ் பிளஸ் அட்வான்ஸ்டு ப்ரியாரிட்டி ஸ்ட்ரைக் மிஷின் போன்ற பல டெக்னாலஜியை அதில் பயன்படுத்தினா மட்டும்தான் எதிரிகள் பயன்படுத்துகிற டெக்னாலஜியை நம்ம டிஃபீட் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி எல்லாமே F-35 அவங்க ஏற்கனவே அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக தான் F-35 காக்பீட் வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் காக்பீட்டாக பார்க்கப்படுது. அந்த காஸ்ட்லியான அந்த காக்பீட்டை F-21 அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு அடுத்தபடி உலகத்தோட ஒரு சிறப்பான ஒரு ஏர்கிராஃப்ட் F-22, அதை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் ஒரு தனி பதிவு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம். F-22 பயன்படுத்தின அந்த ரேடார் கருவிகளை தான் இதில் அவங்க பயன்படுத்திருக்காங்க. F-22 பயன்படுத்தின அந்த ரேடார் ஜாமிங் சிஸ்டமை இதுலேயும் அவங்க பயன்படுத்த விரும்புகிறாங்க. ANAPG-70 சீரீஸ் இந்த கருவிகள் எல்லாமே பர் செகண்ட் 1000 சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், 1000 ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேனலை சேஞ்ச் பண்ண முடியும், அண்ட் சிங்கிள் ஃபோக்கஸிங் ஆஃப் ஜாமிங். அதாவது எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய ரேடார் கருவிகளில் நிறைய சிக்னல் அனுப்பி F-22 போன்ற விமானத்தை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த சிக்னல் எல்லாமே இதால் மறுபடியும் சிங்கிள் ஃபோக்கஸ் ஜாமிங் பயன்படுத்தி ஜாம் பண்ண முடியும். அதே சமயத்தில் F-22 அனுப்பக்கூடிய சிக்னல்ஸை எதிரிகள் வந்து வாட்ச் பண்ண முடியாது. அப்படி எதிரிகள் வாட்ச் பண்ண விரும்பினாங்கன்னா பர் செகண்டுக்கு 1000 ஃப்ரீக்குவன்சியை அதை மாற்றும் போது எதிரிகளும் அதை மாற்ற வேண்டும், அதை மாற்றி அதை கண்டுபிடிக்கணும். அது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒரு செயலாக பார்க்கப்படுது. F-21 அந்த டெக்னாலஜியை அவங்க பயன்படுத்த அவங்க விரும்புகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ரேடார் கருவிகள் ஃபார் எக்ஸாம்பிள் உத்தம் பிளஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் தேஜஸ் MK2, அந்த பதிவு முழுமையாக பார்த்தவங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேஜஸ் MK2க்காக மட்டுமே பிரத்யேகமான ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை நம்ம உருவாக்குறோம். அந்த கருவிகள் கூட தேவைப்பட்டால் லாக்கெட் மார்டின் உருவாக்குற இந்த F-21 பயன்படுத்த முடியும். அதுக்கான கஸ்டமைஸ் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆஃபர் என்னதுன்னா லாக்கெட் மார்டின் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிளஸ் கஸ்டமர் சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி சைட். இதன் மூலம் நம்ம நாடு நிறைய விமானத்தை உற்பத்தி பண்ண முடியும், நிறைய இன்ஜினியரிங் சம்பந்தமான ஏர்கிராஃப்டை அதிகமாக தெரிஞ்சுப்போம், நிறைய இளைஞர்களுக்கு தேவைப்படும் அந்த வேலைவாய்ப்பை நம்ம கொடுக்க முடியும். பிகாஸ் லாக்கெட் மார்டின் போன்ற ஒரு ஜெயிண்ட் நிறுவனம் வந்து நம்ம நாட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி ஒரு மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான ஒரு யூனிட்டை தொடங்கினாங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி நிறைய வெண்டர் கம்பெனி வந்து உருவாக்கப்படும். அது வெண்டர் கம்பெனினா நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ். அந்த சின்ன சின்ன கம்பெனிஸில் இருந்து தான் நிறைய க்ரூஷியலான பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே நம்ம நாட்டு விமானத்தில் நம்ம பயன்படுத்தலாம். அந்த ஃபெசிலிட்டி பயன்படுத்தி இந்தியாவின் மற்ற விமானத்தை கூட நம்ம விரைவாக உற்பத்தி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். பார்க்கலாம் லாக்கெட் மார்டின் பிளஸ் டாட்டா அந்த இரண்டு மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆஸ் வெல் அஸ் நம்ம நாட்டுடைய அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு தான் இந்த இரண்டு நிறுவனங்களும் கட்டுப்படுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக நம்ம நாட்டுடைய விமானப்படைகள் 1,26,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணி 114 F-21 என்று அழைக்கப்படும் இந்த விமானத்துக்கான அந்த டீலில் நம்ம ஈடுபடும் போது தான் இந்த ஆஃபர்லாம் நம்மக்கிட்ட வழங்குவாங்க. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏர் இன்டிமிடியேட் மிசைல் 120 ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் டைப் மிசைலை இந்த F-21 ஆட் பண்ண போகிறாங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் லோ அப்சர்விங் மெட்டீரியல் பிளஸ் ஏர் டு கிரவுண்ட் பிளஸ் ஏர் டு சர்ஃபேஸ் 19 kg வரைக்கும் ஏர் டு ஏர் அந்த மிசைல்ஸை சுமந்து போக முடியும். ஆஸ் வெல் அஸ் த இண்டிஜினியஸ் ரேடார் சம்பந்தமான கருவிகளை கொண்டு போக முடியும். இண்டிஜினியஸ் வெப்பன்ஸ் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண ஆயுதங்களை கூட F-21 பயன்படுத்தக்கூடிய அந்த ஹார்ட் பாயிண்ட்ஸில் நம்ம கொண்டு போக முடியும். ஓகே, இதுதான் அந்த F-21 விமானத்துக்கான அந்த ஆஃபர். இப்போ மறுபடியும் இந்த ஆஃபர் வந்து ரெனியூ பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நம்ம நாட்டு அரசாங்கம் மற்றும் நம்ம நாட்டுடைய விமானப்படை என்ன முடிவெடுக்க போகிறாங்க. ஓகே, அடுத்த செய்தி. ஜப்பான், சீனா மற்றும் தாய்வான் இந்த மூன்று நாடுகளும் ஒரு சின்ன தீவை பேஸ் பண்ணி பல ஆண்டுகளாக ஒரு முக்கியமான பிரச்சனையில் ஈடுபட்டுதான் இருக்காங்க. அந்த பிரச்சனை என்னதுன்னா சென்காக்கு என்று அழைக்கப்படும் ஒரு சின்ன ஒரு தீவு. ஒரே ஒரு கல் தாங்க இருக்கும், ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொண்டு ஒரு தீவு இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிரச்சனையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடக்கூடிய நாடுகள் வந்து சைனா மற்றும் ஜப்பான். ஜாப்பனீஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை என் ட்ரோன்ஸ் ஆளில்லா மரத்தை அந்த தீவுகளில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதற்கான காரணம் போன வருடம் மட்டுமே 10 முறைக்கு மேற்பட்டு சைனா வந்து அந்த தீவில் இன்வைட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்வைட்னா நேரடியாக அந்த தீவில் என்ட்ரி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஜாப்பனீஸ் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதன் காரணமாக நிறைய ஆளில்லா மரங்கள் குறிப்பாக ஹை என் ட்ரோன்ஸ் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னதுன்னா இது முழுக்க முழுக்க சர்வேலன்ஸ் ட்ரோன். ஏன்னா சைனீஸோட பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீவை நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம கைப்பற்றி விடலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் சம்மந்தமான ஏவுகணைகளை பயன்படுத்தி. ஒருவேளை ஹைப்பர்சோனிக் சம்மந்தமான ஏவுகணைகளை பேஸ் பண்ணி சைனா ஒரு தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அந்த தாக்குதலாம் அவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆளில்லா மரங்கள் வந்து ஜப்பான் அரசாங்கத்துக்கு உடனே பல முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஷேர் பண்ண பிறகு ஜப்பான் அரசாங்கம் அதை டிஃபீட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த செய்தி.
அமெரிக்கா வந்து பசிபிக் அந்த பெருங்கடல்ல மினிட் மேன் 3 என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அமெரிக்க நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு நியூக்ளியர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஏவுகணையை அது பார்க்கப்படுது. அடுத்த செய்தி, நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து 4,000 to 5,000 crore ஸ்பெண்ட் பண்ணி பிரம்மபுத்திரா ரிவருக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலை உருவாக்க போறாங்க. இட்ஸ் அன் கஸ்டமைஸ்ட் டனல் ஃபார் இந்தியன் ஆர்மி. இதை உருவாக்க என்ன காரணம்னா, அருணாச்சல பிரதேஷோட அந்த எல்லைக்கு பக்கத்தில், அதாவது நம்ம நாட்டுக்கு சொந்தமான அந்த மாநிலத்துக்கு பக்கத்தில் சைனீஸோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுன்னே இருக்குது. குறிப்பாக சைனீஸோட பல முக்கியமான ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி அதை உடனே தடுத்து நிறுத்த நாளைக்கு அந்த இடங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டாக மாறினா நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்த நம்ம நாட்டுடைய இராணுவம் வந்து விரைவாக நம்ம அனுப்பணும். அதுக்காகவே பிரத்யேகமான அண்டர் கிரவுண்ட் டனலை கட்டலான்னு சொல்லிட்டு பிரம்மபுத்திரா ரிவருக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நம்ம நாட்டு அரசாங்கம் இப்போ ஈடுபட போகிறாங்க. ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி ஒரு அப்டேட் இருக்குது. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வந்து ஆப்கானிஸ்தானுடைய அந்த எம்பசி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வரப்போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் ஜெர்மனி. ஆனால் ஜெர்மனி வந்து அங்கே 50% மட்டும் தான் அதில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் எங்கள் நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் நாங்கள் கலந்து நாங்கள் பேச போகிறோம். கலந்து பேசின பிறகு ஒருவேளை எங்கள் நாட்டு நாடாளுமன்றம் வந்து அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் பின்வாங்கி விடுவோம்னு சொல்லிட்டு ஜெர்மனி ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜெர்மனி அரசாங்கத்துக்கு இதில் துளி கூட உடன்பாடு இல்லை. அங்கே நாடாளுமன்றத்துக்கிட்ட கலந்து பேசின பிறகு தான் இந்த முடிவு அங்கே எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே ஜெர்மனி வந்து அமெரிக்கா மீது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து நீங்கள் பின்வாங்கியிருக்கீங்க, இதன் மூலம் நிறைய பிரச்சனை உருவாக போகுதுன்னு. ஏன்னா ஜெர்மனியோட இராணுவம் வந்து இப்போவும் அங்கே தான் நிற்கிறாங்க. மற்ற அணுகள்லாம் பின்வாங்கி போக ஆரம்பிக்கும் போது ஜெர்மனி வந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் கலந்து பேசின பிறகு தான் அந்த முடிவை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஜெர்மனி உறுதியாக இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. காபூல் என்று அழைக்கப்படும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு எம்பசி ஆஃபீஸ் இருக்குது. அந்த எம்பசி ஆஃபீஸை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஷட் டவுன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இந்தியாவின் முக்கிய டிப்ளமாட் ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ கொடுத்துருக்காரு. ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தான் ஒரு பேலஸ்டிக் மிசைல் சோதனையில் ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு 290 km வரைக்கும் போகக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலஸ்டிக் மிசைல், அது பாகிஸ்தான் உருவாக்கின பேலஸ்டிக் மிசைலில் சைனா அந்த நாடு கொடுத்த M11 அந்த சீரீஸ் ஆஃப் மிசைல். இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு ஒரு கிளீன் கட் டிஃபென்ஸ் டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். சைனிங் ஆஃப் அரவிந்த் லைட்சன் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம் அண்ட் கெட் வேக்சினேட்டட்.